வெல்கம் டு கற்க கசடரை. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய க்வெஷ்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி க்வெஸ்சன் அனலைஸ் பண்ண போகிறோம். இந்த அனலைஸ் வந்து ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் தாங்க. அதாவது ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி. நம்ம எப்படி படிக்கலாம் அதை ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, நம்ம இது வரைக்கும் 2020 நடந்த எஸ்ஐ எக்ஸாமினேஷன் க்வெஸ்சன், 2018 நடந்த ஃபிங்கர் பிரிண்ட், 2015 நடந்த எஸ்ஐ எக்ஸாம் க்வெஸ்சன், இந்த மூணு க்வெஸ்சன் பேப்பருமே ஒரு அனலைசிஸ் மாதிரி நம்ம பார்க்கலாம். மௌரிய பேரரசின் கடைசி அரசர் யார்? இது ரொம்ப ஈஸி. இங்கே நார்மலாக இந்த ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்குமே 6 to 10 ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். அந்தளவு தான் கேட்குறாங்க. ஒரு அரசர்களை பற்றி கேட்குறாங்க. ஓகேங்களா, இது வந்து யாரை பற்றினா மௌரியர்கள். ஓகேங்களா, யாரை பற்றி கேட்குறாங்க? மௌரியர்களை பற்றி கேட்டிருக்காங்க. ரொம்ப பேசிக்கான ஃபேக்ட். ஓகேங்களா, திரும்ப சொல்கிறது என்னென்னா ரொம்ப பேசிக்கான ஃபேக்ட் தான் கேட்குறாங்க. ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி கற்க கசடற அகாடமி மூலம் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச். ஓகேங்களா, டெஸ்ட் பேட்சஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஒரு பேட்ச் வந்து இப்போ 4 அக்டோபர் ஒரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க அந்த 4 பேட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப் டு எக்ஸாமினேஷன்ஸ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்குமே உங்களுக்கு டெஸ்ட்டு, ஆன்லைன் கிளாஸ், ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். கம்ப்ளீட் சிலபஸ், ஓகே, தமிழ், மேக்ஸ், இங்கிலீஷ் எல்லா சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு வந்துடும். கண்டிப்பாக இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜாயின் பண்ணுறவங்க எங்களோட நம்பர் கான்டெக்ட் பண்ணி காமிக்கலாம், அல்லது டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, மௌரியர்கள் இது பார்த்தீங்கன்னா லாக் பக்ஸ் என்று அழைக்கப்படுபவர் யார்? கடைசி அரசர் யார்? லாக் பக்ஸ் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஒரு பர்சனாலிட்டியை தான் கேட்குறாங்க. நீங்கள் பாருங்க, க்வெஸ்சன் பாருங்க, தெரியும் உங்களுக்கு. லாக் பக்ஸ் டெல்லி சுல்தான். ஓகே, யாரை பற்றி கேட்குறாங்க? டெல்லி சுல்தான்களை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, மகதத்தின் தலைநகரம். ஓகேங்களா, மகத பேரரசு. ஓகேங்களா, இந்த வட இந்திய வடபெரும் சம வட இந்திய பேரரசுகள்னு சொல்லி ஒரு பழைய இடத்துல டாபிக் ஒன்று இருந்துச்சு. அதில் முக்கியமான தலைமை, அது ரொம்ப முக்கியமான பாடங்கிறாங்க. அதில் தலைநகர் மட்டும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, தக்கான அரசுகள் சொல்லி ஒரு டாபிக் இருக்கும். அப்போ கோகினூர் வைரத்தை எடுத்து சென்றவர் யார்? இது என்ன டாப்பிக்கு? முகலாயர்கள். ஓகேங்களா, பாருங்க, இதெல்லாம் எல்லாமே ஒரு பர்சனாலிட்டி தான் கேட்குறாங்க. இந்திய பணியாளர் சங்கத்தின் தலைமையகம் எது? ஓகேங்களா, இது ரொம்ப பேசிக்கான க்வெஸ்சன் தாங்க, ரொம்ப பேசிக்கான க்வெஸ்சன். இந்திய பணியாளர் பீப்புள் சர்வன்ஸ் ஆக்ட். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்எம்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஹெட் குவார்டர்ஸ் கேட்டிருக்காங்க, ஐஎன்எம்ல ஹெட் குவார்டர்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்க, சாகர் என்ற விருது பெயரை கொண்ட அரசர் யார்? ஓகேங்களா, இது யாருங்க? குப்தர்களை பற்றி க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்க, 2 புலிகேசி எந்த ஆற்றங்கரையில் ஹர்ஷவர்தனை தோற்கடித்தார்? ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷர் பாடத்துலையும் வருது, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷர்லேயும் வருது. அது இல்லாமல் நீங்கள் 2 புலிகேசி, ஓகேங்களா, நம்ம சாளுக்கியர்கள் பாடத்தை படிச்சிங்கனாலும் உங்களுக்கு வந்து இந்த க்வெஸ்சன்ஸ் கவர் ஆகிடும். ஓகேங்களா, அது தென்னிந்திய அரசர்கள் அந்த இதில் வந்தாலும் வரும். கலிங்கப்பூர், ஓகேங்களா, தென்னிந்திய அரசுகள். அதே போல் இது வந்து பார்த்தீங்கன்னா குப்தர்கள். ஓகேங்களா, அசோகோசர் என்ற மருத்துவர் விளங்கிய இது. ஓகேங்களா, சரி, சரகர் அந்த குப்தர்களை பற்றி வருது. அப்போ பாருங்கள், எத்தனை க்வெஸ்சனு? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 எல்லா டாப்லேயும் 8 க்வெஸ்சன் தான் கேட்குறாங்க. 8 க்வெஸ்சனுமே ரொம்ப பேசிக். ஓகேங்களா, வெரி பேசிக். ஓகேங்களா, ஒன்லி பேசிக் க்வெஸ்சன்ஸ் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம 6 to 10 இருக்கக்கூடிய பேசிக் கான்செப்ட் நீங்கள் படித்தா போதும். ஓகேங்களா, அதன் பிறகு 11th இருக்கக்கூடிய டூயினோ நல்லா படிச்சுக்கோங்க, புக் பேக் நல்லா படிச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட், 11th இருக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. இதுக்காக நீங்கள் ஃபுல்லாக ரொம்ப மெனக்கடை தேவையில்ல. ஓகேங்களா, இதெல்லாம் நாங்களே மெட்டில் கொடுத்துருவோம். நாங்களே நீங்கள் என்ன படிக்கணுமோ அதுக்கான மெட்டில் கொடுத்துருவோம். அப்போ க்வெஸ்சன்ஸ் பாருங்கள், மௌரியர்கள், டெல்லி சுல்தான், வட இந்திய அரசர்கள், முகலாயர்கள், ஓகேங்களா, குப்தர்கள், தென்னிந்திய அரசர்கள். ஓகேங்களா, இதுதான் க்வெஸ்சன்ஸே வைக்கிறாங்க. 2018 ஃபிங்கர் பிரிண்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போங்களேன். சுமத்ரா தீவிலிருந்து அரசு, ஓகேங்களா, ஸ்ரீ விஜயம். இது வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்திய அரசுகள்லேருந்து க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. அலாவுதீன் கில்ஜி காலத்தில் படையெடுப்புகளுக்கு தளபதியாக இருந்தவர், ஓகேங்களா, டெல்லி சுல்தான்லேருந்து க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ கூட வந்து அந்த இந்த படம் வந்த புதுசு, என்ன படம், பத்மாவதி. ஷாஜஹானோட இயற்பெயர் என்ன? முகலாயர்கள். இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன படிக்க தேவையில்லைங்க, 11th 12th படிக்க தேவையில்ல. வெறும் 6 to 10 முக்கியமான பாடம் படிக்கும். விதவைகள் மறுமண சட்டம் அப்பறந்த புக்கு, இதெல்லாம் அப்பறந்த புக்கில் க்வெஸ்சன் அப்படியே கேட்டிருக்காங்க. உங்களை விதவைகள் 2018 இருந்த புக்ஸ் க்வெஸ்சன்ஸ். ஓகேங்களா, ஐஎன்எம். ஓகே, அப்போலாம் ஐஎன்எம்ல ஒரு 3 பாடம் தான் இருக்கும். ஐஎன்எம்ல அப்போ ஒரே வெறும் 3 பாடம் தான் இருக்கும் 10th அதுலேருந்து க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இதுவும் ஐஎன்எம் தான். ஆக்ட், இம்பார்ட்டன்ட் ஆக்ட்ஸ்.
சட்டத்துல இம்பார்ட்டன்ட் ஆக்ட். விதவை மறுமண சட்டம் கேட்டிருக்காங்க, அப்படியே 1930 சாரத சட்டத்தைப்படி குழந்தை திருமணம் வயசு கேட்கலாம். இதெல்லாம் புக் பேக் க்வெஸ்சன்ஸ் அப்படியே கேட்டிருந்தாங்க அப்ப. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 2018 வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 க்வெஸ்சன் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, 2018 வந்து பார்த்தீங்கன்னா 5 க்வெஸ்சன் தான் கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, 2015 எஸ்ஐ க்வெஸ்சன்ஸ் பேப்பர். அப்போ இதில் என்ன க்வெஸ்சன் அதிகமாக வந்திருக்குன்னா, அதான் வழக்கமாக முகலாயர்கள் டெல்லி சுல்தான் தென்னிந்திய அரசுகள் கண்டிப்பாக அதை படிக்கணும். ஓகேங்களா? முகலாயர்கள் டெல்லி சுல்தான் தென்னிந்திய அரசுகள் கண்டிப்பாக படிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஓகேங்களா? கண்டிப்பாக தெரியுதா? இது பாருங்க, தமிழ்நாட்டில் பத்தினி வழிபாட்டை அறிமுகப்படுத்தியவர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பர்சனாலிட்டி தான் அதிகமாக கேட்குறாங்க. அப்புறம் ஹெட் குவார்ட்டர்ஸ் கேட்குறாங்க. தமிழ்நாட்டில் பத்தினி இதில் வந்து 2015 இருந்த புக்கு. ஓகேங்களா? பழைய எடிஷன் புக்கு. ஓகேங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக்கில் இந்த டாபிக்லாம் இருக்கும். இப்போ இருக்க அதுக்கப்புறம் அந்த புக்கில் இல்லை. தமிழ்நாட்டில் பத்தினி வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் தென்னிந்திய அரசுகள். அப்போ தென்னிந்திய அரசுகள் நம்ம கண்டிப்பாக படிக்கணும். தென்னிந்திய அரசுகள்லேருந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க முகலாயர்களை பற்றியும், அதாவது யார் நம்ம இவங்க பல்லவர்களை பற்றியும் பாண்டியர்களை பற்றியும் சோழர்களை பற்றியும் கண்டிப்பாக படிக்கணும். இந்தியாவில் பிரெஞ்சு குடியேற்றம் தலைமையிடம். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான கொஷின் தான். பிரெஞ்சு குடியேற்றம் தலைமையிடம் ஹெட் குவார்ட்டர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷை பற்றி கேட்டிருக்காங்க, ஐஎன்எம். ஓகேங்களா? ரொம்ப பேசிக் 10th புக்கு தான். துணைப்படை திட்டத்தை அறிமுகம் செய்தவர். ஓகேங்களா? துணைப்படை திட்டத்தை அப்புறம் தான் 10th புக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2015 அந்த புக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்போலாம் வந்து 2015 அந்த பழைய சமச்சீர் புக்கெலாம் பார்த்தீங்கன்னா கவர்னர் ஜெனரல் வைஸாக தான் புக்கு போகும். ஓகேங்களா? 7th புத்தகத்தில் வந்து கவர்னர் ஜெனரல் ஒவ்வொரு ஆளாக கொடுத்துருப்பாங்க, ஒவ்வொரு நபர்களாக கொடுத்து அவங்களோட சிறப்பு திட்டங்கள் கொடுத்துருப்பாங்க. அதனால் அவங்கள பற்றி கொடுத்துருக்காங்க. பிரிட்டிஷை பற்றி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஐஎன்எம் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியவர். ஓகேங்களா? அப்புறம் இது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஆர்கனைசேஷன் இதுவும் வந்து நார்மலாக 10th புக்கில் இருக்கிறது தான். ஓகேங்களா? ஐஎன்எம் நாட்டு மொழி செய்தித்தாள் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. ஐஎன்எம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட். ஏதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஎன்எம் பிரிட்டிஷ் கவர்னர் ஜெனரல் ரொம்ப ஈஸியானது. அப்போ அதான் சொன்னீங்களா 2015 புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய புக்கில் வரிசையாக இருக்கும். ஒவ்வொரு கவர்னர் ஜெனரலாக தனித்தனியாக இருக்கனால அதிகமாக கவர்னர் ஜெனரல் கேட்டிருக்காங்க. அரசர்கள் அதிகமாக கேட்கல. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 2015 வந்து பார்த்தீங்கன்னா அரசர்களை பற்றி அதிகமாக கேட்கல. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 2018 அரசர்கள் வந்துட்டாங்க, ஐஎன்எம் குறைச்சிட்டாங்க. ஐஎன்எம்ல ஆக்ட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம கண்டிப்பாக படிக்க வேண்டிய டாபிக்ஸ் அப்படின்னா முகலாயர்கள் படிக்கணும், டெல்லி சுல்தான் கண்டிப்பாக படிக்கணும், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்திய அரசுகள் நல்லா படிக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் என்ன படிக்கணும்னா இம்பார்ட்டன்ட் நேம். ஓகேங்களா? அரசர்களோட நேம், அவங்களுக்கு சிறப்பு பேர் என்ன, அதே குப்தர்கள் நல்லா படிச்சுக்கணும். குப்தர்கள் சிறப்பு பேர் என்ன? ஓகேங்களா? சிறப்பு பேர் என்ன? இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் என்ன? ஓகேங்களா? எதை கொண்டு வந்தாங்க? இப்போ உதாரணமாக இது ஒற்றற்படையை உருவாக்கியவர் யார்? பால்பன். இது மாதிரி க்வெஸ்சன் தான் கேட்பாங்க. ஓகேங்களா? அதனால் இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் நல்லா நீங்கள் படிச்சுக்கோங்க. இதில் நாங்கள் மெட்டீரியல் தரோம். ஓகேங்களா? நம்ம டெஸ்ட் பேர் ஜாயின் பண்ணுறவங்க தெரியும், மெட்டீரியல் தருவோம். ஆனால் அதை நீங்கள் அதை நீங்கள் படித்தாவே போதும். அதை படிங்க, அதை மட்டும் படிங்க, எக்ஸாக்டாக போதும். ஓகேங்களா? அதே போல் ஐஎன்எம்மில் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டை மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க. வேறெல்லாம் ரொம்ப படிக்க தேவையில்லை. அப்போலாம் படிச்சுன்னா நீங்கள் உங்களால் படிக்கணும்னு ஆசையே போய்டும். ஓகேங்களா? ஃபுல்லாக படிக்கணும்னு வச்சிங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டை மட்டும் படிங்க. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப கண்டிப்பாக மஸ்ட்டு படிக்க வேண்டிய பாடங்கள். ஓகேங்களா? அதன் பிறகு தான் மற்றலாம் பார்க்கணும் நீங்கள். சரிங்களா? இதுதாங்க க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்குமே. நம்ம நிறைய வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா பழைய வீடியோஸ்லாம் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் பார்க்காதவங்க மறக்காமல் போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.